ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த லிவர் பெப்பர் ஃப்ரை சேர்த்துக்காக முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கில்லிட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் முடிஞ்சளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற முடியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா வதக்கியாச்சேன் இதோட நான் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனோட லிவரை சேர்த்துக்கிறேன் இத சின்ன சின்னதாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கறி தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா சிக்கன் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா நம்ம இப்போ வதக்கி எடுக்கிறோம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இந்த லிவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு லிவர் நல்லா வெந்துடுச்சு அதில் இருக்க தண்ணியும் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகை வறுத்துட்டு அதை பவுடராவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகுத்தூளை இந்த எண்ணெயோட நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சேன் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் தூவிட்டு இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி சிக்கன் லிவர் ஃப்ரை வந்துட்டு கிரேவி மாதிரி எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் இது பெப்பர் ஃப்ரை மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ